அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அமானுஷ்ய பரிகாரங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பிடக்கூடிய பரிகாரங்கள் நாங்கள் பயன்படுத்தி அதில் எங்களுக்கு வெற்றி கண்ட பரிகார முறை மட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். புதுசாக நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில் மட்டும் பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும். அதனால முழு நம்பிக்கையோட செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இதுல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். காலையில எழுந்ததுமே தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படங்கள், ரூபாய் நோட்டுகள் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு செல்வ வளம் வர மாதிரி இருக்கும். காலையில நம்ம முதல்ல எது பார்க்குறோமோ நமக்கு அதுதான் நம்மளோட வாழ்நாள் முழுவதுமே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாள் முழுவதுமே அதோட தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தங்கம் பார்க்கும்போது நமக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இடது கையை கீழே இருக்கிற மாதிரி படுத்து தூங்குறதுனால ஆயுள் விருத்தி அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை சுற்றி எப்பொழுதுமே நீரோட்டங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும். செயற்கையாக கூட நம்ம அமைச்சுக்கலாம். காரணம் இல்லாமல் இரவில் குழந்தைகள் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா வீட்டில் உங்களோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு உங்கள் ரூமில் வச்சுருங்க, குழந்தை அழாமல் இருக்கும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த கல்லுப்பு அதோடு இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். கெட்ட விஷயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அமானுஷ்ய சக்தி நான் எதுவுமே சொல்ல வர கிடையாது. கெட்ட விஷயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது இழுக்கிற மாதிரி இருக்கும். சமையல் அறையும் படுக்கறையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சோம்னா தம்பதிகிட்ட ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கீழே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இது போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுடைய சண்டைகள் குறையிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட வாசலில் மருதாணி இலையை ஒரு கொத்து அளவுக்கு தொங்க விட்டுடுவாங்க. இதனால் என்னாகும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் வராமல் இருக்கும். வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களாலே உணர்கிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தை மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு மாத்தினீங்கனாவே போதுமானதாக இருக்கும். அதே போல் வாகனங்களை தினமும் நீங்கள் வெளியே போகும்போது காகித பூக்கள் கொஞ்சம் கையில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டது நம்மளை அண்டாமல் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் போகும்போது விபத்துகள் ஏற்படாமல் இது தடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். புதிதாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக இருந்தாலும், உங்களில் ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய தட்டை முனிநாதர் மற்றும் தமிழ் சாண்டு மறக்காமல் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டாக கொடுங்க. கமெண்டில் உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்கள் ரீட் பண்ணிட்டு அதில் யார் யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல் வாரத்துக்கு ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.